உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். சரியாக மூடப்படாத குழியில் சிக்கிய அரசு பேருந்து, பொதுமக்கள் அதிர்ச்சி. கோவை மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் சாலை பராமரிப்பு பணிகள், குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி கோவை போத்தனூர் பகுதியில் ரயில்வே மண்டபம் அருகில் உள்ள குழாய்கள் பதிப்பதற்காக சாலை தோண்டப்பட்டுள்ளது. தோண்டப்பட்ட சாலை சரிவர மண்ணை கொண்டு மூடாமல் இருந்ததாக தெரிகிறது. இதனால் அவ்வழியாக போத்தனூரிலிருந்து துடியரூர் செல்லும் N4 அரசு பேருந்து சரியாக மூடப்படாமல் இருந்த குழியில் சிக்கியது. பேருந்தின் முன்புறத்தின் ஒரு சக்கரம் அரைவாசிக்கும் மேல் சிக்கி நின்றது. இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் பேருந்தில் இருந்த பயணிகள் கீழே இறக்கிவிடப்பட்டு வேறு பேருந்திற்கு மாற்றிவிடப்பட்டனர். பின்னர் பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு பேருந்து குழியிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.